வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து மீண்டும் எப்படி புது ஃபோன் போல் மாற்றிப்பது அன்பை பத்தாம் பார்க்க போகிறோம் அதாவது உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா நீங்க போனை வாங்கி ஒரு ஆறுலேருந்து இருந்து ஒரு எட்டு மாசம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்லோவாய்டிட்டு இருக்கும் அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் அது கூடவே வந்து இன்னும் ஒரு ஐந்து காரணங்கள் இருக்கின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் இதை நீங்க மாற்றிக்கிறதன் மூலம் இந்த வீடியோ கடைசி வந்து உங்களுடைய ஃபோனை நீங்க புதுசு போல ஈஸியா மாத்திக்க முடியும் அதனால வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த ரெட் கலர் பட்டன் திரு பார்த்தீங்களா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு சொல்லிட்டு கொடுத்துங்க அதனால நம்மளுடைய மொபைலை பத்தின எந்த ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஈஸியாக வந்தீங்க இந்த சேனலில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் நைன்ட்டி சிக்ஸ் ஆகிறாங்க உங்களுடைய மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக வந்து ஃபைவ் லேக் வந்து ரீச் பண்ணிடலாம் அதுக்கு உங்களுடைய உதவி தேவை அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூடவும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லாட்டா வந்து இப்போ ஸ்டார்டிங்லே என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது இல்லாட்டா வந்து வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு கமெண்ட்டு நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து நைஸ் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா நைஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்க எண்ட்ர கொடுத்துட்டேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு உங்களுடைய ஃபோனை வந்து ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுன்ற விஷயத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாத்துரலாம் அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜை வந்து காலி பண்ணணும் இப்ப என்ன பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போயிட்டு செட்டிங்ஸில் உங்களுடைய ஃபோனில் ஒரு ஒரு ஃபோனில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா ஃபோன்லேயும் வந்து இந்த ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இங்க தேடி பாருங்க உங்களுடைய ஃபோனில் எங்கே இருக்குது ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு அப்படி தேடியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா இங்க சர்ச் பாருக்கும் ஒரு சில ஃபோனில் சர்ச் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா தேடிதான் ஆகணும் இப்ப என் ஃபோனில் வந்து சர்ச் இருக்குது சர்ச்சில் போயிட்டு நான் நீங்கள் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இது

அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்களுடைய ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் உங்களை ஃபோனில் இருந்திருக்கும் நீங்க யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க அது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து அளவு அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய ஆப்ஸ் வந்து உங்களுடைய ஃபோனில் ஃபுல் ஆகிட்டு இருந்திருக்கும் இதனாலே உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்லோ ஆகுறதுக்கு ஹேங் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எது உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அது மேலே அப்படி கிளிக் பண்ணி அன் சொல்லிட்டு சொல்லு கொடுத்துக்குங்க மாதிரி அன் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய உணர் விஷயம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போனை ஸ்பீடாக உங்களுடைய வாட்ஸ்அப் வீடியோஸ் அதாவது உங்களுடைய ஃபைல் மேனேஜர் எங்குன்னு சொல்லிட்டு பார்த்து ஃபைல் மேனேஜருக்கு போயிட்டு உங்க ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு வாட்ஸ்அப் போல்ட் எங்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு இருக்குதுன்னு பார்த்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வாட்ஸ்அப் போல் சொல்லிட்டு பார்த்து அதை வந்து உடனே வந்து அதுல உள்ள போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிடுங்க தேவையில்லாம உங்க மொபைலில் வந்து ஃபுல்லா வர விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் விஷயங்கள் தான் அதனால வாட்ஸ்அப் எங்கிருதுன்னு சொல்லிட்டு பார்த்து கிளியரா வந்து அதை கிளியர் பண்ணிக்கங்க அப்படி வாட்ஸ்அப் அடிக்கலன்னா மீண்டும் சொன்ன மாதிரி இது மாதிரி வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ச்சில் போயிட்டு டைப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு காமிக்குது இங்கே மீடியான்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இமேஜஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியாமல் ஃபுல்லாக ஆகினு வந்துருக்கும் எது எது சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்றா டிலீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபோன் சுலோ நம்ம பண்ணுற இன்னொரு தவறு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு அதாவது உங்கள் ஃபோனில் வந்து எஸ்டி கார்டு வந்திருக்கும் எஸ்டி கார்டுனா நம்ம மெமரி கார்டுங்க இந்த மெமரி கார்டை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு கிளாஸ் டென் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டான மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து கிளாஸ் டென்னில் கிடைக்கும் நீங்கள் அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டான எஸ்டி கார்டை நீங்கள் போடுறதின் மூலமும் வந்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து ரொம்ப ஸ்பீடாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது ஒரு சிலருடைய மெமரி கார்டு வந்து ரொம்ப லோ குவாலிட்டி அதுக்கப்புறம் கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்கி போட்டுருந்துருப்பீங்க இதனாலே உங்களுடைய ஃபோன் வந்து சுலோவாக இருந்திருக்கும் ஒரு ஒரு முறை நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் உள்ள இந்த மெமரி கார்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வித்தவுட் மெமரி கார்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் ஒரு சிலர் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் மெமரி கார்டு வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும் மெமரி கார்டு போட்டோடனே வந்து அது ஸ்லோ ஆகிட்டு இருந்திருக்கும் அதை ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டோரேஜும் ஃப்ரீ பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எஸ்டி கார்டையும் வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஸ்லோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லாத வெஜெட்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி வெஜெட்ஸ் உங்கள் ஃபோனில் நிறையா இருக்கும் அது வேணும் வச்சுக்கோங்க இல்லட்டா வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜெட்ஸ் மேலே இப்படி ஃபுல்லாக இப்படி லாங் ப்ரெஸ் பிரஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் ரிமூவ் ஃப்ரம் ஹோம் கொடுத்துக்கலாம் இல்லாட்ட வந்து தேவையில்லாத வெஜர்ஸ் இன்னும் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ க்ளவுட் இருக்கும் இல்லாட்டா வந்து ஃபோன் மாதிரி இருக்கும் இல்லாட்ட வந்து வெதர் இருக்கும் இது மாதிரி நிறையா உங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் உங்களுடைய ஃபோனை வந்து சுலவாக்கினு இருக்கும் பார்த்து எது எது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்பீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம் என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஆஃப் அதாவது உங்களுடைய ஃபோனில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனிமேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு மாற்றம் தெரியும் இந்த அனிமேஷன் ஆஃப் பற்றி நான் நிறைய வீடியோ நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன் அதாவது அபவ் அபோட்டுக்கு போயிட்டு அபோட்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பில்ட் நம்பர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இந்த பில்ட் நம்பர் மேல நீங்க ஏழு எட்டு மணிக்கு கிளிக் பண்ணீங்கன்னா டெவலப்பர் மோட் வந்து எனேபிள் ஆயிடும் அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் பேக் வந்துட்டு இங்க வந்து கீழே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து இங்க காமிக்கும் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அனிமேஷன் ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் அதுக்கப்புறம் டிரான்சேஷன் அனிமேஷன் ஸ்கேல் எல்லாம் வந்து ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் இருக்குது நீங்க பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்க வந்து விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் சொல்லிட்டு பார்த்தீங்களா இதையும் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஒன் ஆக்ஷன் இருக்குது ஒன் ஆக்ஷன் நல்லது தான் ஆனா வந்து இங்க பாயிண்ட் ஃபைவ் ஆக்ஷன் சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது இது மாதிரி அனிமேஷன் ஸ்கேல் எல்லாம் வந்து நீங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய போன்ல வந்து ஃபுல் அனிமேஷன் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்போ உங்களுடைய போன் வந்து டக்குன்னு ஸ்பீட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாற்றம் வந்து தெரியும் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹோம் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அந்த ஹோம் ஸ்கிரீன் மேல கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ்ல நிறைய பேக்ரவுண்ட்ல இது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து ரன்னிங்ல இருந்துச்சுனாலும் உங்களுடைய போன் ஸ்லோ ஆகும் இது ஒரு முறை பார்த்து க்ளோஸ் சொல் க்ளோஸ் ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இது மாதிரி க்ளோஸ் ஆல் கொடுக்கறதாலையும் உங்களுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் உங்களுடைய ரேம் கிளியர் ஆகிட்டு ஸ்பீடாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது முடிஞ்சாலும் உங்களுடைய ஃபோனில் வந்து லைட் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண பழகிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபேஸ்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட் ஆப்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஃபேஸ்புக் லைட்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இங்கே வந்து சர்ச்சில் ஃபேஸ்புக் லைட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ்புக் லைட்னு சொல்லிட்டு இருக்குது இதே மாதிரி உங்களுக்கு லைட் ஆப்ஸ் வந்து கிடைக்கும் மெசேஞ்சர் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து லைட்டில் கிடைக்கும் அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்தீங்கன்னா யூடியூப் கோன் சொல்லிட்டு கிடைக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பினுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கும் ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கும் சேம் நீங்க கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ற மாதிரி அந்த லைட் ஆப்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும் அதனால முடிஞ்சளவு உங்களுடைய ஃபோன்ல வந்து லைட் ஆப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபோன் வந்து சீக்கிரமாக ஸ்லோவாம அதுக்கப்புறம் ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லான்ச்சர்ஸ் அதாவது உங்களுடைய ஃபோனில் தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி லான்ச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணினாலும் உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்லோ ஆகும் அதனால முடிஞ்ச அளவு லான்ச்சர்ஸ் தவிர்த்துட்டு உங்க ஃபோன் கூடயே வந்து எந்த லான்ச்சர் வந்துக்கிதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்டேட்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து அதை அப்டேட் கொடுத்துறாதீங்க முதல்ல போய்ட்டு நீங்கள் ட்விட்டரில் இல்லாட்ட கூகுளில் வந்து அந்த அப்டேட்டை பற்றி வேறு யாராவது இன்ஸ்டால் பண்ணி அதில் எதாவது ப்ராப்ளம் வந்துருதான்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்க அதுமாதிரி நீங்கள் வேறு யாராவது இன்ஸ்டால் பண்ணி அதில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ண போவாதீங்க அதுமாதிரி ரிவியூ பாருங்கள் முதல்ல உங்களுடைய ஃபோனில் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் எயிட் இருக்குதுன்னு வச்சிங்களா அது வந்து ஆண்ட்ராய்ட் நைனுக்கு இல்லாட்ட வந்து ஆண்ட்ராய்ட் டென்னுக்கு வந்து அப்டேட் கொடுக்கும்போது அதில் வந்து எந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்பதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் வந்து சேஃப் ஃபோன் இருக்கும் ஒரு சிலர் வந்து அப்டேட் வந்தோன்னு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் ஹேங் ஆகுது இல்லாட்டா வந்து சவுண்ட் கேட்கல இல்லாட்டா வந்து நெட்வொர்க் வரலன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்து சந்திச்சு நிற்பாங்க அவங்களுக்குலாம் இந்த விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் அவேர்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஏன்னா வந்து அப்டேட்லேயே வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் பக்ஸ் வரும் அதை வந்து அவங்க டிசபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்ல என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது தான் எந்த விஷயத்தை பண்ணாலுமே உங்களுடைய ஃபோன் வந்து ஃபுல்லாக ஹேங் ஆகுது ஒன்றுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஆர்ட் ரிசெட் பண்ணிங்க ஆர்ட் ரிசெட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் உங்களுடைய ஃபோனில் வந்து வால்யூம் அப்பு அதுக்கப்புறம் இந்த பவர் பட்டன் அதுக்கப்புறம் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னே வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆப்ஷன் வரும் அதை பத்தி நீங்க முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய கூகுள் இல்லாட்டி வந்து யூடியூப்ல வந்து அவுட் அவுட் ஆர்ட் ரிசெட் இவர் ஃபோன் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் ரிசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அது நீங்கள் ஆட்ரு ரிசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து வேறு மொபைல்கோ இல்லாட்டா வேறு கம்பியூட்டருக்கோ வேறு ஒரு ஹார்டிஸ்க்கோ மாத்திங்க உங்களுடைய டேட்டாவை அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை ஆர் ரிசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து கூகுள் போட்டோஸ்ல அதுக்கப்புறம் கூகுள்ல வந்து கொஞ்சம் சிங்க்ரோனைசன் சொல்லிட்டு கொடுத்துங்க அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்ல வந்து இங்க சிங்க்ரோனைசன் சொல்ற ஆப்ஷன் இருக்கும் கூகுள்ல போயிட்டு கூகுள்ல வந்து இங்க வந்து எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட் கொடுத்துங்க கொடுத்துங்க அதுக்கப்புறம் சிங்க்ரோனைசன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பேக்கப் அண்ட் சிங்க்ரோனைஸ் அது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து சிங்க்ரோனைஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பேக்கப் அண்ட் சிங்க்ரோனைஸ் இருந்து கூகுள் டிரைவ் சொல்லிட்டு இது பாத்தீங்களா இது வந்து நீங்க இது மாதிரி எனேபிள் பண்ணீங்க இது மாதிரி எனேபிள் பண்ற வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் உள்ள போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து கூகுள் டிரைவ்ல அதுக்கப்புறம் கூகுள் போட்டோஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும் மீண்டும் உங்களுடைய ஃபோன் நீங்க புசாய வாங்குற போது உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க ஈஸியா வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் புடிஞ்சா மறக்காம உங்க फ्रेंड्सுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் தாங்களin பொன்னான நேரத்துக்கு நன்றி